இந்தியாவிலேயே முதல் முறையா 1 கோடி கஸ்டமர்ஸ் இருக்கிற நம்பிக்கையான ரத்தன் டாட்டாவோட பேக்டு கம்பெனி அப்ஸ்டாக்ஸ்ல ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாக்ஸ்ல லைஃப் டைம்க்கு எந்த ஒரு ஏஎம்சி சார்ஜஸும் கிடையாது. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவங்களுக்கு ஸ்பெஷலா 30,000 வர்த்தான 5 மந்த்ஸ்க்கு ராக்கெட் கால்ஸும் 20,000 வர்த்தான பிரீமியம் ராக்கெட் கால்ஸும் கூட கொடுக்கறாங்க. இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா வெறும் 10 நிமிஷத்துல அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பிரேக்கிங் நியூஸ் தான் கொடுக்க போறோம். என்னன்னா, ஹெச்டிஎஃப்சி நிறுவனம் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கோட வந்து மெர்ஜ் பண்ண போறதா வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு பாசிட்டிவ் நியூஸ், இந்த பேங்கோட ஷேர்ஸ் வச்சிருக்கவங்க ஸோ அவங்களுக்குலாம் இது எந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்கும் அப்படின்றத பத்தி தான் வந்து பேச போறோம். சார் போன லைன்ல இருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம் மேடம். சார், இப்போ இந்த நியூஸ் வந்திருக்கு இல்லையா, ஹெச்டிஎஃப்சி நிறுவனம் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கோட மெர்ஜ் ஆக போறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இதனால இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஷேர்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஏறி இருக்கு. ஸோ இந்த இது வந்து எதனால வந்து மெர்ஜ் பண்றாங்க, ஸோ இதுல என்ன பாசிட்டிவ் இருக்கு, ஸோ அந்த ஷேர் வச்சிருக்கவங்க என்ன பண்றது, ப்ராஃபிட் புக் பண்ணலாமா, என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க சார். இப்போ மேடம் பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணத்துக்கு ஐசிஐசிஐ பேங்கா இருக்கட்டும், ஆக்சிஸ் பேங்கா இருக்கட்டும், மற்ற பேங்க்ஸ் எல்லாமே இருக்கட்டும், என்ன பண்றாங்கன்னா, பேங்க்ஸ்லேயே வந்து அவங்க ஹவுசிங் ஃபைனான்ஸ் லோன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, பிளஸ் பேங்கிங் ஆக்டிவிட்டி வந்து அவங்களோட நார்மலா போயிட்டு இருக்கு. ஓகே, ஹெச்டிஎஃப்சியில மட்டும் என்ன ஆயிட்டு இருந்ததுன்னா, ஹெச்டிஎஃப்சி லிமிடெட் அது வந்து ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனி. ஸோ அவங்க வந்து ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனினால வீட்டுக்கு எல்லாம் வீடு வாங்கும்போது அவங்களுக்கு வந்து லோன் கொடுத்துட்டு இருந்தாங்க, அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பேங்கிங் ஆக்டிவிட்டி. ஸோ ரெண்டு பிசினஸ் இப்போ ஒரே கம்பெனில இருக்கலாம், ஆனால் ரெண்டு பிசினஸ் வந்து தனித்தனியா இருந்தது. இந்த மர்ஜர் எப்பயாவது ஆகும் சொல்லி மார்க்கெட்ல வந்து ரொம்ப பல வருஷமாவே வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, இப்போ ஆகும்னு தெரியாதுன்னு சொல்லி. ஆனா இப்போ வந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இன்னைக்கு சடன் அனௌன்ஸ்மெண்ட், இது ஒரு சர்ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட் சொல்லலாம். ஏன்னா மார்க்கெட்ல ஒரு ரியூமர் இல்லை, எதுவுமே இல்லை, ஆனா அனௌன்ஸ்மெண்ட் வந்தது என்னன்னா, ஹெச்டிஎஃப்சி லிமிட்டெட் வந்து ஹெச்டிஎஃப்சி வங்கிக்குள்ள மர்ஜ் ஆகிடும். ஈக்குவல் மர்ஜர், இது யாருக்கும் பெனிஃபிட்டோ அட்வான்டேஜோ அந்த மாதிரி இல்லை. ஹெச்டிஎஃப்சி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கோ அந்த மாதிரி இல்லை. 25 ஹெச்டிஎஃப்சி லிமிடெட் ஷேர்ஸ் நீங்க வச்சுட்டு இருந்தீங்கன்னா, அந்த ஹெச்டிஎஃப்சி பேங்கோட 42 ஷேர் அதுக்கு பதிலாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஃபைனலா வந்து ஒரே வங்கியா இது வந்து மாறிடும். ஓகே, இது எதுக்கு பண்றாங்க? ஒன்னு, ஹெச்டிஎஃப்சி மேல வந்து முதல்ல சில ஆர்பிஐ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருந்தது, அது ஒண்ணு. அது வந்து இப்போ அந்த பாசிட்டிவ் எஃபெக்ட் கொண்டு வரதுக்கு, அதுக்கப்புறமா ஆஃப்லேட் கொஞ்சம் இப்போ ரீசெண்ட் ஹிஸ்டரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நிறையா ஃபண்ட்ஸு எஃபிஐஸு இவங்க வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க ஹெச்டிஎஃப்சியை. ஸோ அதனால ஒரு கரெக்ஷன் வந்து இந்த ஸ்டாக்ல பார்த்துட்டு இருந்தோம். ஸோ மேனேஜ்மெண்ட் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா இந்த மாதிரி மெர்ஜர் பண்ணால் ஒரு பாசிட்டிவ் என்விரான்மெண்ட் வந்து கண்டு கொடுக்கும்னு சொல்லி. மூணாவது வந்து, இது கொரோனா கிரோனா எல்லாம் போயிட்டு இப்போ வந்து எக்கானமி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு. ஓகே, அண்ட் இப்போ எஸ்பிஐயோட ஹெச்டிஎஃப்சி வங்கி வந்து சின்னதாக இருந்தது, இப்போ என்ன ஆகும்னா, இது மெர்ஜ் பண்ணா இந்தியாவிலே மூணாவது லார்ஜஸ்ட் கம்பெனி இருக்கிறதுலே, பெரிய கம்பெனியில் பார்த்தீங்கன்னா மூணாவது நம்பர்ல வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு ஆட்டோமேட்டிக்காக மாறணும். ஸோ சில அட்வான்டேஜஸ் வந்து இதில் இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி இது வந்து நம்ம என்ன பண்றது, அந்த கேள்வி நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறேன், ஷேர் ஹோல்டர் வந்து என்ன பண்றது, ரைட்டா? இதுல வந்து நீங்க பாக்கலாம் ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் ரெண்டு விஷயம். இப்போ ஷார்ட் டேர்ம் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த நியூஸ்னால ஒரு நல்ல ஏற்றம் இன்னைக்கு. இன்ஃபேக்ட் நல்ல மேல போகும்போது நாங்க வந்து எங்க கிளைண்ட்டுக்கு எல்லாருக்கும் செல் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தோம் காலையில. ஓகே, இது டிஸ்க்ளோசரா கூட எடுத்துக்கலாம். ஸோ நாங்க வந்து ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்ணோம். எதுக்குன்னா, இந்த நியூஸ் வந்தாச்சு, அந்த நியூஸோட எஃபெக்ட் வந்து ஷேர் ப்ரைஸ்ல வந்து பார்த்தாச்சு. இது வந்து இம்மிடியட்டா நாளை காலையில மர்ஜ் ஆயிடுமா? இல்ல, இந்த மர்ஜர் வந்து எனக்கு தெரிஞ்சு மினிமம் 12 மாசத்துல இருந்து 24 மாசம் வரைக்கும் எடுக்கும். அடுத்த 2 வருஷம் இந்த மர்ஜர் ஃபுல்லா முடியறதுக்கு வந்து எடுக்கும். ஓகே, ஸோ அந்த நேரம் வந்து ஹெச்டிஎஃப்சி ஹெச்டிஎஃப்சி பேங்கா தான் தேவை ஆக போகுது ஷேர்ஸ். ஆனா மேபி ஃபாஸ்டா எல்லா அப்ரூவல்ஸ், ஏன்னா நிறைய டிபார்ட்மெண்ட், ஆர்பிஐ, செபி, நிறைய டிபார்ட்மெண்ட்ல இருந்து அப்ரூவல் எல்லாம் இதுக்கு வந்து வரணும். 12 மாசத்துல 24 மாசம் வரைக்கும் எடுக்கலாம். ஓகே, ஸோ லாங் டேர்ம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஆன் டிப்ஸ் நான் சொன்ன மாதிரி காலையில நாங்களும் ப்ராஃபிட் புக் பண்ணோம், ஆனா ஆன் டிப்ஸ் திருப்பி ஒரு இங்கிருந்து ஒரு 5% 10% கரெக்ஷன் வருதுன்னு வைங்களேன், இது வந்து லாங் டேர்முக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எதுக்குன்னா, இந்த மர்ஜர் ஆன அப்புறம் கூட இந்த ஸ்டாக் வந்து ஒரு 20-25% ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு நல்லாவே வாய்ப்பு இருக்கு.
ஓகே. ஸோ லாங் டேர்முக்கு பை ஆன் டிப்ஸ் சொல்லுவேன், ஷார்ட் டேர்முக்கு ஓரளவுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணா கூட தப்பே இல்லை. இன்னைக்கு வந்து நாங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணோம், நாங்கள் ப்ராஃபிட் புக் பண்ண ரேட்ல இருந்து கீழே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ பார்ப்போம் நாளைக்கு நாளைக்கு என்ன ஆகுது, அதை பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப் வந்து எடுப்போம். ஆனால் லாங் டேர்ம் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான நியூஸ். ஓகே சார். ஸோ அப்போ இது வந்து ரொம்ப லாங் டேர்மாக தான் இந்த ப்ராசஸிங் நடக்கும் அப்படின்றனால, ஸோ இப்போதைக்கு நீங்கள் ஏறனவது வரைக்கும் வந்து இப்போ ப்ராஃபிட் புக் பண்ணி எடுத்துட்டு இதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன் வந்ததுன்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வாங்கி வைக்கலாம் லாங் டேர்முக்கு அப்படின்றீங்க. ஓகே சார். ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான நியூஸ் இன்னைக்கு. அதனால தான் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சண்டேவே பேசியிருப்போம், இந்த இந்த வாரம் வந்து மார்க்கெட் வந்து நல்லா வந்து போக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ கிட்டத்தட்ட 18,000 வந்து டச் ஆயிடுச்சு இல்லையா? சண்டே இல்ல இல்ல சண்டே நம்ம அதான் இன்னைக்கு வந்து காலையில ஓபன் ஆன உடனே அதான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். காலையில வந்து ஞாபகம் இருந்தது சண்டே வந்து நம்ம 18,000 டச் ஆயிடுவோம், அதுதான் நான் புல்லிஷா தான் இருந்தேன் சொல்லிட்டு இருந்தோம். ஸோ தேங்க்ஸ் டு HDFC HDFC லிமிடெட். என்னன்னா ரெண்டுமே ஹெவி வெயிட் இண்டெக்ஸ்ல. ஸோ ஹெவி வெயிட்னால அந்த ரெண்டு ஸ்டாக் மேல போறதுனால இன்னைக்கு வந்து அசால்ட்டா 18,000 வந்து நெக்ஸ்ட் டச் ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட டார்கெட் அச்சீவ்டு. ஆனா ஓவரால் மார்க்கெட் வந்து இன்னைக்கு நல்லாதான் இருந்தது. மெயின் கான்ட்ரிபியூஷன் வந்து HDFC பேங்க் தான். ஓகே சார். ஸோ இப்போ நம்ம வியூஸ்க்கு வந்து இது வந்து கண்டிப்பாக புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ என்ன நியூஸ் அப்படின்றத நம்ம வந்து விரிவாகவே கொடுத்தாச்சு. தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி மேடம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் அடுத்த ஒரு பிரேக்கிங் நியூஸ்க்காக காத்திருப்போம் இந்த மாதிரி ஃபோனில் எடுக்க. ஸோ அடுத்த ஒரு ப்ரோக்ராமில் பார்க்கலாம். இந்தியாவிலேயே முதல் முறையாக 1 crore கஸ்டமர்ஸ் இருக்கிற நம்பிக்கையான ரத்தன் டாட்டாவோட பேக்டு கம்பெனி அப்ஸ்டாக்ஸில் ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாக்ஸில் லைஃப் டைமுக்கு எந்த ஒரு AMC சார்ஜஸும் கிடையாது. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு ஸ்பெஷலாக 30,000 வர்த்தான 5 months ராக்கெட் கால்ஸும் 20,000 வர்த்தான ப்ரீமியம் ராக்கெட் கால்ஸும் கூட கொடுக்குறாங்க. இப்போவே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் மூலமாக வெறும் 10 நிமிஷத்தில் அப்ஸ்டாக்ஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க.